காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ப்ராப்ளம் என்னென்னா, ரமேஷ் பேரோடு ருபீஸ் 3600 அட் ஏ சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த சம் க்ரோஸ் டு ருபீஸ் 4624 இன் 2 இயர்ஸ். வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரமேஷ் என்பவர் வந்து 3600 ரூபா கடன் வாங்குறாரு ஒரு குறிப்பிட்ட வட்டிக்கு, வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் கடன் வாங்குறாரு. அண்டு த சம் ஆஃப் க்ரோஸ் டு, அது வந்து அந்த தொகை வாங்குறாருல, அந்த தொகை வந்து விஷயத்தில் 4624 ரூபாயாக மாறிடுது. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? அப்படி அது வந்து அந்த தொகை வந்து அப்படி 4624 மாறிடுச்சுனாக்க, அவருக்கு அந்த தொகையை கொடுத்தாங்கல்ல, எந்த இன்ட்ரெஸ்டில், அதாவது எவ்வளவு வட்டிக்கு அந்த தொகையை வந்து அவருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளவு வட்டி, வட்டியோட பர்சன்டேஜ் தான் இப்போ கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம், பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3600. அந்த அமௌண்ட்டு எவ்வளோ மாறுது, ருபீஸ் 4624 மாறுது. ஓகேவா, டைம் ஸ்மால் டி எவ்வளோ, 2 இயர்ஸ். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, வி ஹாவ் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்முலா என்ன, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 + R/100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 ஹோல் பவர் T. நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 4624. ஓகேவா, பிரின்சிபல் எவ்வளோ, 3600 1 + R/100 இயர்ஸ் எத்தனை, 2 இயர்ஸ். இப்போ வந்து இங்கே மல்டிப்ளேயில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் டிவைடடாக மாறிடுமா, அப்போ 4624 / 3600 1 + R/100 2. தென் இப்போ 1 + R/100 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இங்கே இருக்க ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா, அதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 4624 ரூட் எடுத்தால் 68 வரும், 3600 ரூட் எடுத்தால் 3600 68 × 68. ஓகேவா, இது மாதிரி 68, அப்போ வந்து இங்கே வந்து 60 வந்துடுமா. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்க ப்ளஸ் வந்து இப்படி வந்தால் மைனஸ் ஆயிருமா, அப்போ 4600 = 68/60 - 1. திஸ் இம்ப்ளைஸ் 4600 = 68 - கிராஸ் மல்டிபுலேஷன் 60 / 60. திஸ் இம்ப்ளைஸ் 4600 = 68 - 60 எவ்வளோ, 8 / 100.
this implies இங்கே இருக்க 100 இங்கே மல்டிப்ளை ஆயிருமா அப்போ r equal to 8 into 100 divided by 60 this implies r equal to 800 divided by 60 10 cancel பண்ணிடலாம் this implies r equal to 80 by 6 இப்போ 6 ஆல் டிவைட் பண்ணாமா 10 into 6 60 60 66 72 78 அப்போ 13 இங்கே 2 இருக்குமா இங்கே டாட் வச்சு 0 சேர்த்தா 3 இப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ this implies r equal to 13.3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 13.3% இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் பி ஆப்ஷன் ரைட் ஆன்சர் இதே போல் அடுத்த சமூகம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எப்படின்னாக்க இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அது வந்து ஒரு 2 இயர்ஸில் இப்படி இந்த அமௌண்ட்டாக மாறுது அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வட்டி எவ்வளோன்னு தெரியாதவங்க இந்த மாதிரி மெத்தடில் வட்டியை கால்குலேஷன் பண்ண கற்றுக்கோங்க